மதுரை ஆவினில் பால் கொள்முதல் செய்வதில் அக்கறை காட்டாததால் பால் வரத்து குறைவு காரணமாக நெய் மற்றும் வெண்ணெய் உட்பட 6 வகையான பொருட்களின் தயாரிப்பு முடங்கியுள்ளதோடு விற்பனையும் பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணனிடம் கேட்போம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், இந்த பால் கொள்முதல் செய்யாததற்கு காரணம் என்ன, இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராஜா, நம்முடைய அன்றாட வாழ்வில் மனிதனுக்கு தேவைப்படுவது உணவு. குறிப்பாக இந்த கோடை காலத்திலே சூட்டை தணிக்கும் வண்ணமாக அனைவரும் கிட்டத்தட்ட 80% அதிகமான மக்கள் உண்ணக்கூடிய உணவிலே சேர்த்துக் கொள்வது பார்த்தோமானால் பால் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய பால், நெய், தயிர், மோர் உள்ளிட்டவைகளை உணவாக உண்ணக்கூடிய வேளையிலே மதுரையில் இயங்கி வரக்கூடிய கிட்டத்தட்ட 1967 முதல் பார்த்தோமானால் சற்றேறக்குறைய 39 ஏக்கர் பரப்பளவில் ஆவின் தொழிற்சாலையானது இயங்கி வருகிறது. மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து கொள்முதல் பாலானது செய்யப்பட்டு வந்த வேளையிலே தற்போது ஆவின் நிர்வாகம் பால் கொள்முதலிலே மெத்தன போக்கு காட்டுகிறது. இந்த மெத்தன போக்கின் காரணமாக ஆவினிலே தயார் செய்யப்பட்டு வரக்கூடிய 10 வகையான பொருட்கள் கிட்டத்தட்ட பார்த்தோமானால் கோடை காலத்தை முன்னிட்டு பால் வரத்து குறைந்திருக்கின்றது என்கின்ற ஒரு பொய் சாட்சி சொல்லிவிட்டு நெய், வெண்ணெய், பால் பவுடர், குவா உள்ளிட்ட கிட்டத்தட்ட 6 வகையான பொருட்கள் தயாரிப்பானது தற்போது முடங்கியிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியின் போது பார்த்தோமானால் ஏழை எளிய மக்கள் கூட சித்திக்கும் பொங்கல் திருநாளாக கொண்டாடக்கூடிய வகையிலே பொங்கல் திருநாள் அன்று பொங்கல் தொகுப்போடு நெய் முதலான பால் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையிலே தற்போது ஆவினிலே தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பால் கொள்முதலில் மெத்தன போக்கு காட்டுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வாங்கி பருகக்கூடிய அந்த பால் பொருட்கள் தற்போது கொள்முதல் செய்வது தாமதமாகவும் கொள்முதல் செய்வது குறைவாகவும் இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 1140 சேவை மையங்கள், அதாவது பால் பூத் என்று சொல்லக்கூடிய நெய் உட்பட 6 வகையான பொருட்கள் இங்கே விற்பனை செய்யப்படும் வந்த நிலையிலே தற்போது ஆவின் விற்பனை மையங்களில் நெய் மற்றும் ஆவின் பொருட்கள் கிடைக்காததால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது. விரைவில் ஆவின் பொருட்களுடைய உற்பத்தியை துவங்கி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு, அதாவது சுட்டெரிக்கும் வெயிலாக இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்திற்கு முன்பதாகவே ஆவின் பொருட்கள் தயாரிப்பு மீண்டும் முழுவீச்சில் வர வேண்டும் என்பது சாமானிய மக்களின் பிரதான கோரிக்கையாக ஒருபுறம் இருந்து வந்தாலும் தமிழக அரசு இந்த ஆவினிலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது ராஜா.